ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 6வது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடியல 187 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. பின்னர் 188 ரன்கள் எடுத்தாத வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி களமிறங்கின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஓவருக்கு 15 ரன்கள் தேவைப்பட்ட போது களத்தில் சிவம் தூபே மற்றும் அதிரடி ஆட்டக்காரர் ஏபிடி வில்லியஸ் இவங்க இரண்டு பேரும் வந்து இருந்தாங்க. இதுல மலிங்காவோட சிக்கனமான பந்து வீச்சின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு பாலுக்கு அவங்களுக்கு வந்து 7 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போ வந்து ஸ்ட்ரைக்ல சிவம் தூபே வந்து இருந்தாரு. கடைசி பால மலிங்கா வீசும் போது அவர் வந்து 1 ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி 6 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லிங்கான வெற்றி வந்து பெற்றுட்டாங்க. ஆனா போட்டி முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது மலிங்கா வீசின கடைசி பால் வந்து நோ பால் அப்படின்னு. போட்டி முடிஞ்ச பிறகு இது பத்தி பேசின விராட் கோலி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஐபிஎல் போன்ற முக்கியமான போட்டிகள்ல அம்பையர் வந்து இப்படிதான் கவனம் இல்லாம செயல்படுவாங்களா, இது வந்து எனக்கு ரொம்பவே மனச வேதனை அளிக்குது. நாம ஒண்ணு கிளப் மேட்ச்ல விளையாடல, ஐபிஎல் விளையாடுறோம். இது வந்து உலகத்துல இருக்கிற பல கோடி ரசிகர்களால பார்க்கப்படுகின்றது. இந்த மாதிரியான ஒரு ஆட்டத்துல அம்பையர் கண்ணை மூடிட்டு இருந்தா நாங்க எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு காரசாரமா ரொம்பவே கோபமா வந்து பேசியிருப்பாரு. அதே போல ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கடைசி பால் நோபால் அப்படிங்கிறது நாங்க வந்து களத்துல இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது, நாங்க களத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அது நோபால் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியுது. இந்த வெற்றி வந்து எங்களுக்கு ஒரு வேளையில சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த நோபால் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்கல. கண்டிப்பா இது வந்து கள நடுவர்கள் மேல இருக்கிற தவறுதான், அவங்க அடுத்த வாட்டி தங்களோட தவறை வந்து சரி செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பால்ல 7 ரன்கள் தேவைப்பட்ட போது அவங்க வந்து 1 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அந்த பால் உண்மையிலேயே நோ பால் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அம்பையர் வந்து ஃப்ரீ ஹிட் வழங்கியிருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாலுக்கு 5 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. கண்டிப்பா அவர் வந்து ஆட்டத்தோட முடிவை மாற்றக்கூடிய ஒரு திறமை கொண்ட வீரர். கண்டிப்பா அவர் பவுண்டரியோ இல்ல சிக்ஸரோ அடிச்சிருந்தா அது வந்து ஆர்சிபிக்கு சாதகமா வந்து முடிஞ்சிருக்கும். இதனால இந்த மேட்சை பார்த்த பல கோடி ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தி தற்போது பேட்டியளித்துள்ள ஆர்சிபி அணியோட அதிரடி ஆட்டக்காரர் ஏபிடி வில்லியர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரிக்கெட் போன்ற ஒரு பெரிய விளையாட்டுல இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது சகஜம்தான், அதற்கு வந்து நாம ஒன்னும் பொறுப்பேற்றுக்க முடியாது. அதே போல இந்த போட்டி முடிந்த பிறகு எதிரணி கேப்டனான ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பேசியிருந்தாரு. அவரோட மெச்சூர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. விராட் கோலி வந்து நடுவர்கள் மீது கோவப்பட்டாலும் அவரோட ஒரு கோவத்துல வந்து ஒரு சின்ன நியாயம் இருக்கு, அதனாலதான் அவர் கோவப்பட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளோட ரசிகர்களுமே இந்த ஆட்டத்தை மட்டுமே பத்தி நினைச்சிட்டு இருக்காம இந்த சீசன்ல அடுத்தடுத்து நடக்க போற போட்டிகள் மீது கவனத்தை செலுத்தலாம். அது வந்து இரண்டு அணிகளுக்குமே நல்லது. அதுதான் வந்து கிரிக்கெட் போன்ற ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டுக்கு மேலும் ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு தன்னோட கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.